तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृत धारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாதராபூரித வேணுநாதமோ கோஹ கோப கோபீ ஜன மத்திய சமஸ்தமோ கோபம் பஜே கிருஷ்ணா கோகுல பூர்ணச்சந்திரம் 100 தசகங்கள் கொண்ட நலம் தரும் நாராயணியத்தில் 90வது தசகத்தை பட்டத்திரி பூர்த்தி பண்ணி 91வது தசகத்தை ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். இதில் எல்லாமே இந்த கடைசியில் சரித்திரங்கள் கிடையாது, அந்த நாராயணியமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணம் வந்துட்டு இருக்கிறதுனால பக்தி பாவத்தை எல்லாம் வர்ணிக்கிறாராம். இதுவரைக்கும் பல தசகங்களில் உலகியல் நடைக்கு உகந்த பிரவிற்த்தி லட்சணமான பகவானுடைய லீலைகளையெல்லாம் சொன்னார். அந்த பகவானுடைய லீலைகளால் ஏற்பட்ட பல சரித்திரங்கள், தசாவதார வைபவங்கள், அஜாமேளனுடைய கதை, கஜேந்திரனுடைய ஒரு சரித்திரம், த்ருவன், அப்படி பலவிதமான பக்திபூர்வமான சரித்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்த பட்டத்ரி இனி பக்தர்களுக்கு நல்ல கதியை அடைய வேண்டியதுக்கு அதற்குண்டான ஒரு வழியாக பக்தி மார்க்கத்தை எப்படி நம்ம கடைபிடிக்கணும், அந்த பக்தி மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடிய பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் என்ன, அதாவது அதற்குண்டான சரித்திரங்கள்லாம் கேட்டாச்சு. நாம் அவரிடத்துல பக்தியாக ஈடுபட்டமான சுவாமி எப்படி இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்கிறார் அப்படின்றதையெல்லாம் பக்தியினுடைய லட்சணமாக இந்த 91வது தசகத்தில் துவங்க இருக்கார். பாகவதம் தானே நாராயணியம், பாகவதம் பழம்னா அதில் பிழிஞ்செடுத்த சாறு நாராயணியம். அதனால இதுவரைக்கும் 90 தசகங்கள் பூர்த்தியாக இவர் சொன்னது பாகவதத்தினுடைய 10 ஸ்கந்தங்கள், அதாவது தசமஸ்கந்தம் வரைக்கும். இப்போ இவர் 91வது தசகத்தை துவங்குவது இருக்கு, அது பாகவதத்தோட 11வது ஸ்கந்தம். அப்போ அந்த பாகவதத்தோட 11வது ஸ்கந்தத்தினுடைய விவரங்கள் எல்லாத்தையும் 91வது தசகத்தில் ஆரம்பித்து நாராயணியத்தினுடைய 97வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகம் வர வர்ணிக்கிறது தான் இனிமே வரக்கூடிய அந்த தசகங்களுடைய பக்தி பாவத்தினுடைய அழகு. அது கிட்டத்தட்ட பாகவதத்தில் இருக்கக்கூடிய 11வது ஸ்கந்தத்தினுடைய விஷயங்களை பார்த்தோன்னா அதனுடைய ஒரு சுருக்கமாக அமையும். இதே ஒரு பரிணாமத்தில் இதோ முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரை துவங்கிட்டார். ஸ்ரீ கிருஷ்ணத்வத்பதோபாசனமபயதமோ பயம் ஏன சர்வாத்மனை எத்தாவத்வத் பிரணீதானிக பஜன விதி நாஸ்தி தோமோகமர்கே தாவல் அப்யாவ்ருதக்ஷகாஸ்கலதின குகசித் தேவ தேவாகிலாத்மன் பாகவதத்தினுடைய ஒரு பூர்த்தியில்
கிருஷ்ணன் துவாரகையை விட்டு தன்னடிச்சோதிக்கு சில நாட்களில் கிளம்பிடுவார் அப்படின்னு தெரிஞ்ச போது நாரதர் துவாரகையிலேயே வந்து தங்கினாராம். நாரதர் திரிலோக சஞ்சாரி, அவர் ஒரு இடத்துல தங்கவே மாட்டார். நாராயண நாராயண நாராயணன்னு அவர் போயிட்டே இருப்பார். நாம குணத்துக்காகவே பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டவர் அவர். அதனால சில பேருக்கு சத்சங்கத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாலும் தங்களுடைய ஒரு குடும்பத்தையோ தங்களுடைய ஒரு சிந்தனையோ நினைக்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு சுத்தின்றே இருக்க வேண்டியிருக்கும். அதுபோலத்தான் நாரதர். அதனால் அவர் ஊர் சுத்துறாருன்னு எடுத்துக்க கூடாது. எப்படி சூரியனுக்கு ஓய்ச்சல் இல்லாமல் சூரியன் இயங்கின்றே இருந்தால் தான் எதை பற்றியாவது சூரியனுக்கு கவலை இருக்கா, ஒரு நாளாவது ஓய்ச்சல் இருக்கா, இயக்கம் தொடர்ந்துட்டே இருக்கு, அப்போ தான் நாம் வாழ முடியும். அதே போலத்தான் சந்திரனும், அதே போலத்தான் நாரதரும், அவர் ஓடிண்டே இருக்கார். காவேரி கங்கை முதலிய நதிகள்லாம் ஓடிண்டே இருக்கணும். கங்கை உற்பத்தியான இடத்துலேருந்து நான் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கணுமே அப்படின்னு மொத்த கங்கையும் நின்றா நாடே அழிஞ்சு போயிடும். அப்போ சில பேருக்கு ஓட்டம்ன்றது தொடர்ச்சியாக இருந்துட்டே இருக்கணும். அதுபோலத்தான் இந்த நாரத மகரிஷியும் அப்படி ஓடிண்டே இருக்கிறவர். துவாரகையில் வந்து அவர் தங்குறார். அப்போ தங்கும்போது ஒரு நாள் வசுதேவனுடைய ஒரு வீட்டுக்கு போகிறார். வசுதேவர் அவரை வரவேற்று பக்தியினுடைய ஒரு மார்க்கங்களை, பாகவத தர்மத்தை தனக்கு உபதேசம் பண்ணுமாறு கேட்கிறார். இதுதான் நாராயணியத்தினுடைய 91வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் நாரதர் வசுதேவருக்கு சொல்லக்கூடிய பக்தி மார்க்கத்தை தான் இவர் ஸ்லோகமாக எடுத்து சொல்கிறார். இப்போ நாம் சொன்ன சரித்திரங்கள் நாரதர் வசுதேவருக்கு சொல்கிறார்ன்றது நாராயணியத்தில் இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி ஆரம்பிக்கலை. பாகவதம் 11வது ஸ்கந்தத்தில் சொல்லி இருக்கிறதுனால பட்டத்திரி அதனுடைய சாரத்தை எடுத்து சொன்னார்னு இந்த அவதாரிகையை சொல்ல வேண்டியது அவசியமானது. அப்போ அந்த பாகவத தர்மத்தை இவர் வர்ணிப்பதற்கு முன்னால் நாம் இப்போ தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் தமிழ்நாட்டில் சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என்ற ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசத்தில் ஒன்றான வைகுந்த விண்ணகரத்தில் வைகுந்தநாத பெருமாள் திருக்கோயிலிலே அனைத்து திவ்ய தரிசனங்களையும் பூர்த்தி செய்தனாம். இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய மூன்று தேவிகளுடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். நடுவிலே வைகுந்தநாத பெருமாள் கம்பீரமான உற்சவமூர்த்தியாக அமர்ந்த திருக்கோலத்திலே ஆதிசேஷனுக்கு கீழ் ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு ஒரு திருவடியை மடித்து நமக்கு உயர்ந்த சேவையை அளிக்கின்றார். இவரை ஏற்கனவே நாம் நாராயணியத்தின் ஒரு பகுதியில் ஆனந்தமாக தரிசித்தோம். வைகுந்தநாதனாக இவர் காட்சி அளிப்பதால் இவருக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று மூன்று தேவிகள். பெருமாளுக்கு வலதுபுறத்திலே அமர்ந்த திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் நமக்கு சேவையை அளிக்க துவங்கிவிட்டாள். பக்தர்களே, இந்த திருக்கோயிலிலே எவ்வாறு கருடனுக்கு என்று தனி சன்னதி இல்லை என்ற ஒரு சிறப்பு உண்டோ, எவ்வாறு மூலமூர்த்தியும் உற்சவமூர்த்தியும் ஒரே கோணத்திலே தரிசனம் அளிக்கின்றார்கள் என்ற ஒரு சிறப்பு உண்டோ, அதுபோன்றே இங்கு தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை என்ற ஒரு சிறப்பும் அமைய பெற்றிருக்கின்றது. தாயார் பெருமாளோடேயே எழுந்தருளியுள்ளார். காரணம், க்ஷேத்திரம் வைகுந்த விண்ணகரம். வைகுந்தத்திலே எவ்வாறு தாயாருக்கு தனியிடம் கிடையாதோ, பெருமாளுடைய கைங்கரியமே அவளுக்கு பிராப்தமோ, அதே போன்று இங்கு எழுந்தருளியிருப்பது தான் இக்ஷேத்திரத்தின் பெருமை. இதோ ஸ்ரீதேவியின் திவ்ய தரிசனம். அமர்ந்த திருக்கோலம், கிரீடம், திலகம், திருமூக்கை அழகாக அலங்கரித்த கல்பதித்த மூக்குத்தி, மந்தஸ்மிதம், கருணை பொழியும் கண்கள், சிகப்பு வெள்ளைக்கல் பதித்த திருமண்காப்போடு கூடிய உயர்ந்த திருமாங்கல்யத்தின் தரிசனம் நமக்கு சௌபாங்கல்யத்தை அளிக்கின்றது. இடதுகரத்தில் தாமரை ஏந்தி வலது திருக்கரம் வரதகஸ்தமாக காட்சி தர தரிசித்து பலன் பெறுகின்றோம். இவள் வைகுண்ட நாயகி, வைகுந்த வல்லி என்ற திருநாமத்தையும் இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் வைகுந்தநாதனோடு அறிகின்றாள். பெருமாளுக்கு இடதுபுறம் அருகிலே பூமாதேவி அமர்ந்த திருக்கோலத்திலே கருணையான திருமுகத்தோடு இடப்புறம் மூக்குத்தியை தான் தரித்து கொண்டு திலகம் பளபளக்க செவிப்பூவோடு
திருமாங்கல்யம் பளிச்சிட, வலது திருக்கரம் தாமரையை ஏந்த, இடது திருக்கரமானது நமக்கு வரங்களை அளிக்கக்கூடிய வரத ஹஸ்தமாக அருள, பூமாலைகளோடு பூமாதேவியையும் தரிசித்து பலன் பெறுகின்றோம். இத்திருக்கோயிலில் வைகுந்தத்தின் தரிசனமாக அடைவதால் நாம் செய்த பாக்கியம் மூன்றாவது தேவியான நீலாதேவியின் தரிசனத்தை அடைகின்றோம். ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதத்திலே நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்ற அழைத்ததற்கு பொருத்தமாக இம்மாதத்தில் இவளுடைய தரிசனம் நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. அமர்ந்த திருக்கோலம், கிரீடம், திலகம், கர்ணபத்திரம், திருமாங்கல்யம், வலதுகரம் தாமரை, இடதுகரம் வரதகஸ்தமாக மூன்று தேவிகளின் தரிசனம் நமக்கு முக்காலங்களிலும் வாழ்க்கையை உயர்த்துகின்றது. இவர்களோடு பெருமாள் திருவடியில் ஏற்கனவே நாம் தரிசித்த கருடனும் இவர்கள் அனைவரையும் தான் ஒரு சேர தரிசித்து கொண்டு அடக்கத்துடன் கையை குவித்து கொண்டு காட்சி தர, இதே பாவத்திலே பரமபதநாதனுடைய வைகுண்ட திருக்கோலத்தின் திவ்ய அருளை தரிசனத்தோடு பெற்ற நாம் நாராயணியத்திலே 91வது தசகத்தின் 1வது ஸ்லோகத்தை பட்டத்ரி தொடரக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஸ்ரீகிருஷ்ண தொத்பதோபாசனம் அபயதமோபத்த மிருத்யார்த்த திருஷ்டேகே. ஸ்லோகமே ஸ்ரீனு ஸ்ரீ சப்தத்தில் ஆரம்பிக்கிறது. பொருத்தம் மூன்று ஸ்ரீகளை இப்போ தரிசனம் பண்ணோம். பட்டத்ரி கிருஷ்ணத்வத் பதோ உபாசனம்னு ஆரம்பிக்கல, ஸ்ரீனு ஆரம்பிக்கிறார். அப்ப மகாலட்சுமி இல்லாத பெருமாளுக்கு பெருமையே இல்லை. நாரதர் துவாரகையில வசுதேவருடைய கிரகத்துக்கு வர வசுதேவர் அவரை வரவேற்று உட்கார வச்சு ஒரு மகான்களுடைய தரிசனமே ஒருத்தருக்கு ஒரு பெரிய புண்ணிய பலனை அளிக்கிறது. அதனால எனக்கு பாகவத தர்மத்தை சொல்லணும், உலகத்துல சாம்சாரிகமான ஒரு வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் ஏற்படுறது, எல்லாத்த விட எங்களுக்கெல்லாம் கடைசி காலத்தில் யமன் மிரட்டுவானே நினச்சாலோ, மரண பயம்னு ஒன்று இருக்குன்னு நினச்சாலோ எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு. அந்த மரண பயத்தை எப்படி கடக்கிறது, நரகத்தினுடைய ஒரு கஷ்டங்களையெல்லாம் எப்படி அனுபவிக்காமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பலனை நீங்கள் கொடுக்கணும். சாதாரண தர்மம் வேற, பாகவத தர்மம் வேறேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வசுதேவர் சொல்கிறார், சாதாரண தர்மத்தை நம்ம கேட்டுட்டு அந்த தர்மத்தை நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா அதில் பாபம் வருமாமே, ஆனால் பாகவத தர்மம் இருக்கே, அந்த பாகவத தர்மத்தை கேட்டாலே கேட்டது கேட்டபடியே நமக்கு பலனை அளிக்குமாமே, அது பெருமாளை நம்ம தியானம் பண்ணக்கூடிய பாவம் எது, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பலன் எது, இது எல்லாத்தையும் நாரத மகரிஷே எனக்கு கோவிந்த புஜகுத்தாயம் துவாரவத்யாம் குருத்வக அவாத்யல் நாரதோ பீஷ்டம் கிருஷ்ணோபாசனலாலசக. பாகவதம் பேசித்து நாரதரும் பரம சந்தோஷத்தோட துவயா பரம கல்யாணகம் புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனகம் ஸ்மாரிதோ பகவானத்ய தேவோ நாராயணோ மமே. நாராயணனுடைய பெருமை அடங்கிய அவனை பஜிக்க வேண்டிய யமபயத்தை தாண்டக்கூடிய பாகவத தர்மமான ரகசிய விஷயங்களை உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு அவர் ஆரம்பிக்கிறதத்தான் பட்டத்ரி பக்திபாவமாக இந்த ஸ்லோகத்தில் தொடர்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒன்றான வைகுந்த விண்ணகரத்தில் நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, கருடன் சமேத வைகுந்தநாத பெருமாள் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே திருநாங்கூரின் 11வது திவ்ய தேசமான திருக்காவலம்பாடி என்னும் கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபால சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னா.